வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். புதிய வேளாண்மை கண்டுபிடிப்பிற்கு ரூபாய் 100,000 பரிசு. இயற்கை வேளாண் பொருட்கள் விற்பனை செய்ய புதிய தளம். தமிழ்நாடு பல்வேறு துறைகளுக்கான பாதைகளுடன் பருவநிலை மாற்றத்திற்கு தயாராகிறது. December 19 டெல்லியில் போராட்டம் நடத்த BKS முடிவு. மாண்டூஸ் புயலின் தாக்கம், அரசு நடவடிக்கைகள். செய்திகள் வாசிப்பது தெய்வவிந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மையில் சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கு பரிசு என்ற தலைப்பின் கீழ் இயற்கை வேளாண்மை விளைபொருட்கள் ஏற்றுமதி, வேளாண்மையில் புதிய உள்ளூர் விவசாய தொழில்நுட்பம் மற்றும் புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கும் விவசாயிகளை ஊக்குவித்து பரிசளிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டு பிரிவுகளில் தலா 100,000 பரிசு வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் கிடைக்கப்பெறும். அதனை பூர்த்தி செய்து பதிவு கட்டணமாக ரூபாய் 100 மட்டும் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் மூலம் ஊரிய அரசு கணக்கு தலைப்பில் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் December 15, 2022 ஆகும். மத்திய வேளாண் அமைச்சகம் புதிதாக இயற்கை வேளாண் பொருட்களை விற்பனை செய்ய இணையதளம் ஒன்றை அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளில் பலர் இயற்கை விவசாயம் செய்து வருகின்றனர். ஆனால் அவர்களின் விளைபொருட்களை விற்பனை செய்ய சரியான வழி கிடைக்கவில்லை. அதற்கு உதவும் வகையில் திரையில் தோன்றும் இணையதளம் இயற்கை வேளாண்மை மற்றும் அதன் நன்மைகளை மேம்படுத்துவதற்கான சிறந்த தளமாக திகழும். இந்த இணையதளத்தின் மூலம் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் இயற்கை பொருட்களை சரியான விலைக்கு விற்க முடியும். தமிழ்நாடு பசுமை காலநிலை மாற்ற நிறுவனம் பல்வேறு துறைகளுக்கு டீகார்பனைசேஷன் பாதைகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்தும். நிதி மாதிரிகள் மற்றும் ஒரு காலநிலை ஸ்டுடியோவை கருத்து உருவாக்கம் செய்தல் மற்றும் அமைத்தல், காலநிலை பட்ஜெட் மற்றும் உள்ளூர் நிறுவனங்களுடனான கூட்டாண்மை, சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹு கூறினார். திருச்சி விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான கொள்முதல் விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய கிசான் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பில் December 19 டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும். BKS அமைப்பின் அகில இந்திய துணைத் தலைவர் பெருமாள் செய்தியாளர்களிடம் புதன்கிழமை கூறியதாவது, விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை, இயற்கை விவசாயிகளுக்கு உர மானியம், விவசாயம் சார்ந்த உபகரணங்களுக்கு GST ரத்து, இயந்திரங்கள் மூலம் வழங்கப்படும் பண உதவி உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய சாசனத்தை வலியுறுத்தினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாவது, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாண்டூஸ் புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுச்சேரி மற்றும் ஹரிகோட்டா இடையே மகாபலிபுரத்திற்கு அருகில் நள்ளிரவு மற்றும் சனிக்கிழமை December 10 அதிகாலை 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் புயலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் குவிக்கப்பட்டு உதவிகளை புரிந்து வருகின்றனர். மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட தமிழ் கிருஷி ஜாகரன் வலைதளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.